हाय फ्रेंड्स, इन्नैक्कु नम्म इंद वीडियोवुल रवा केसरी एप्पडि सेय्यिरदुन्नु पार्क्कलाम। वांग अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नु पार्क्कलाम। तेवैयान पोरुट्कल एल्लाम एडुत्तु पक्कत्तुल वच्चिक्किट्टोम्ना ईसिया नम्म वेलै मुडिंजिरुम। मुदल्ल अदुक्कु तेवैयान पोरुल रवा ओरु कप्पु, शुगर ओरु कप्पु, मुंद्रि पर्प्पु, उलर् त्राट्सै अल्लदु ड्राई ग्रेप्स 5 मुदल 10 अल्लदु तेवैक्केर्प। அப்புறம் ஏலக்காய் 5 பொடி பண்ணது, நெய் நம்ம தேவைக்கேற்ப அவ்வளவே தான். எடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சாச்சு. இப்போ பேனை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் கருகாமல் பக்குவமாக நம்ம வறுத்தெடுக்க முடியும். இப்போ பாருங்கள், பக்குவமாக வறுத்தெடுத்தாச்சு. இப்போ பேனில் 2 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி ஓரளவு கொதித்து வரும்போது ரவையை போட்டு நம்ம கிண்டலாம். ரவை ஓரளவு வெந்து வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் ரெட்டு ஆரஞ்சு எல்லாம் இருக்குது. நான் ஆரஞ்சு போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். அதோடு பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயும் வறுத்து வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸ், காஷ்யூ நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்து கிண்டி விட்டாச்சு. கேசரி வந்து 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கேசரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.